உங்களோடு சில காரியங்கள் ஆலோசனைகள் சொல்ல விரும்புகிறேன். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கைகள் கரங்களை பற்றி நான் சொல்ல வரும் சில காரியங்கள் சொல்ல விரும்புகிறேன். And I want to share about the hands of the Lord Jesus Christ, but I don't want to share a great sermon only about this. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கரங்கள். And it is the hands of the Lord Jesus Christ. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 50 வசனம் முதல் 53 வசனம் வரைக்கும் வாசிப்போம். And look the gospel chapter 24 verses 50 onwards. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோட எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆமேன். And he led them out as far as to Bethany, and he lifted up his hands and blessed them. And it came to pass, while he blessed them, he was parted from them and carried up into heaven. And they worshipped him and returned to Jerusalem with great joy. And they were continually in the temple, praising and blessing God. Amen. Yesu tan kaigalai uyarthi avargalai aashirvadithar. And Jesus lifted up his hand and blessed them. Yesu inde kaigalai patti naan naangu kaariyangal solugiren. And I want to tell about the hands of the Lord, the four things. Ningal சுவிசேஷங்களிலே வாசித்து பாருங்கள், இயேசுவின் கைகளை பற்றி நான்கு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. If we go through the four gospel, it is said about the hands of the Lord Jesus Christ. முதலாவது இயேசு கையை வைத்தார். And first of all, the Lord Jesus Christ placed his hand upon. இரண்டு, இயேசு கையை நீட்டினார். The second one, the Lord Jesus stretched forth his hand. மூன்று, இயேசு கையை காண்பித்தார். And thirdly, the Lord Jesus Christ shown his hand. நான்கு, இயேசு கையை உயர்த்தினார். And fourthly, the Lord Jesus Christ lifted up his hand. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். Please tell me back again. முதலாவது இயேசு கையை வைத்தார். The first, the Lord Jesus laid his hand upon. இரண்டு, இயேசு கையை நீட்டினார். The secondly, the Lord Jesus Christ stretched forth his hand. மூன்று, இயேசு கையை காண்பித்தார். And thirdly, the Lord Jesus showed his hand. நான்கு, இயேசு கையை உயர்த்தினார். And fourthly, the Lord Jesus lifted up his hand. நீங்க சரியா சொல்லலையே. You didn't say properly. நான் ஒன்று, ரெண்டு, மூன்று, நான்கு. இந்த நான்கை பற்றியும் ஒரு சில சிறு விளக்கங்கள் சொல்லி நான் முடிக்கிறேன். And the four hands, and I want to tell about the brief definition. I want to close. கர்த்தராகிய இயேசு கடைசிலே பரமேறி போகும் முன்பு தன்னுடைய கையை உயர்த்தி சீஷர்களை ஆசீர்வதித்ததை பற்றி நான் சொல்லும் முன்பு மற்ற மூன்று காரியங்களையும் சொல்லிவிட்டு இதை நான் சொல்லுகிறேன். And before I say that the Lord's ascension into heaven and the lifting hand, and you tell all the rest of the three as well. முதலாவது இயேசு தன் கையை வைத்தார். The first thing, the Lord Jesus laid his hand. மத்தேயு இயேசு கையை வைத்தபோது மூன்று காரியங்கள் சம்பவித்தன. When Jesus laid his hand, three things happened. ஒன்று, பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். The first, the children being blessed. இந்த புது வருடத்திலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், கர்த்தர் அவருடைய கைகளை உங்கள் பிள்ளைகள் மேல் வைக்கிறார். The new year, I want to say, the Lord Jesus laying his hand upon your children. அவர் கை வைத்தபோது பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். And he laid his hand and the children have been blessed him. மத்தேயு 19 அதிகாரம் 13 வசனத்தை வாசிப்பாருங்கள். And Matthew 19 verse 13. அப்பொழுது சிறு பிள்ளைகளின் மேல் அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கைகளை வைத்து ஜெபிக்கும்படி அந்த பிள்ளைகளை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். And they brought the children so that Jesus might pray and put his hand upon them. இந்த புது வருடத்திலே ஆண்டவர் உங்களுக்கு தருகிற ஆலோசனை, உங்களுடைய பிள்ளைகள் சிறு பிள்ளைகளா இருந்தாலும் உங்களுடைய பிள்ளைகள் பெரிய பிள்ளைகளா இருந்தாலும் அதை பற்றி பரவாயில்லை, கர்த்தர் அவருடைய கைகளை உங்கள் பிள்ளைகள் மேல் வைக்கிறார். And I want to tell that let it be a little, let it be great, but the Lord Jesus putting his hand upon those children. இன்றைக்கு ஆசீர்வாதம் பெற வந்திருக்கிற அனைவருக்கும் நான் சொல்லுகிற ஒரு காரியம், இந்த இடத்துல வந்திருக்கிற அநேகம் பேர், பெரும்பான்மையோர் உங்களை குறித்து மட்டுமல்ல உங்கள் பிள்ளைகளை குறித்து கூட இந்த இடத்துல மிகுந்த பாரத்தோடு தான் நீங்கள் இருப்பீர்கள்.
even most of the people who ever gathered under this place, they're all burdened about the children. நீங்கள் உங்களுக்காக மட்டுமல்ல உங்கள் பிள்ளைகளும் கூட இந்த புது வருடத்திலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருக்க மாட்டீர்களா? Would you not thought about that, not only you, even your children, to be blessed in this new year? இயேசு கைகளை வைத்தார். And Jesus put his hand upon. அப்பொழுது பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். And the children have been blessed him. இந்த 2010 வருடத்திலே நம்முடைய பிள்ளைகளில் ஒருவராகலும் நஷ்டப்பட்டு போகாதபடி இயேசு அவர்கள் மேல் தன் கையை வைக்கிறார். Even this 2010, no children should be lost. That's why Jesus put his hand upon them. அவர் கை வைத்தால் அந்த கை ஆசீர்வாதத்தின் கையாக மாறுகிறது. When he lay his hand, put his hand upon, that hand became the hand of the blessing. அது ஒரு அனுபவம். That is one experience. கை வைத்தபோது இரண்டாவது ஒரு காரியம் நடந்தது. And why he touched them, the second thing that happened. பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டது அதோடு நின்று விடவில்லை. இன்னொரு இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மத்தேயு 9:18 வசனத்திலே அவர் கை வைத்தபோது அந்த மரித்து போன பிள்ளையே பிழைத்து விட்டாள். Not only he is putting the child and blessing them, now here while he put his hand in Matthew 9 chapter, even the dead person was quickened. ஜீவனுள்ள பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், அது ஒன்று. ஆனால் அடுத்தது, இன்னும் அவருடைய கை வைக்கப்பட்ட போது மரித்த பிள்ளையே எழும்பி விட்டார், எழும்பி விட்டாள். Now the first thing, when his hand was laid upon, they were blessed. Now the dead person able to get the life back. Dead person is dead on the kulande, on the pille. The dead child able to get the life back. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. ஒருவேளை வெறும் ஒரு ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் மரித்த நிலைமையில் காணப்பட்டாலும் கூட நீங்கள் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் இயேசு தன் கையை வைக்கும் போது மரித்த பிள்ளைகள் கூட பிழைக்கிறார்கள். Even not only a blessing, even your dead children, when they are dead, when he put his hand upon, they will be quickened. அதான் அவருடைய கையினுடைய விசேஷம். That is the greatness of his hand. இந்த வருடம் அப்படி நடக்கும். Even in this year, it is going to happen like that. மரித்து போன நிலையில் உங்கள் பிள்ளைகள் இருந்தாலும் அந்த பிள்ளைகள் பிழைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த கை வைக்கப்பட்டால், when the land is laid upon, even your children may be dead, but your children will live. இன்னொரு சந்தர்ப்பம், இயேசு கை வைத்த போது ஒரு கூனி நிமிர்ந்து விட்டாள். And even in another circumstances, when Jesus put his hand upon that backbend woman, able to raised up. லூக்கா 13:13 ஒரு கூனி நிமிர்ந்து விட்டாள் என்று நாம் வாசிக்கிறோம். Now we read in Matthew 13. லூக்கா 13:13. Luke 13:13 we read about a woman is able to lift herself up. அவள் மேல் தமது கைகளை வைத்தார், உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அவள் பல ஆண்டுகளாக நிமிர்ந்து பார்க்க கூடாத கூனியாக இருந்தாள். And she was a woman for many years not able to lift up and see. இயேசு கைகளை சத்தமா சொல்லுங்கள், இயேசு கைகளை வைத்தார். அப்பொழுது என்ன நடந்தது? கூனி நிமிர்ந்தாள். Even when Jesus laid his hand upon that unbacked woman, now she was immediately made straight. நிமிர்ந்து பார்க்க கூடாத அவள் நிமிர்ந்து பார்க்கிறவளாக மாறினாள். As she was not able to lift herself, able to not to see straightly, but now when Jesus laid his hand upon, she was made straight and able to look up. கூனி, கூனி என்றால் அர்த்தம் என்ன? What is meant by this unbacked woman? உலகத்தையே பார்த்து பூமியையே பார்த்து ஜீவிக்கிற ஒரு ஜீவியம். It is alive while I looking down the earth and living for that. பரலோகத்தை குறித்து ஒரு வெளிப்படுத்தலே இல்லை. But there is no revelation about heaven. பரலோகத்தை பார்க்கக்கூடிய கண்களே இல்லை. But they have no eyes to look at the heaven. எப்போதும் பூமி 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 தான் அவளுக்கு பார்க்க முடியும். And always earth in earth only that they could always see. பலர் இதுமாய் காணப்படுகிறார்கள். Even many seems to be in that way. எப்போதுமே பூமிக்குரிய காரியங்களை பற்றியே அவர்கள் கவலைப்படுவார்கள். Always they will be worried about the earthly things. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் நிமிர்ந்து பார்க்க செய்கிறார். But those people the Lord Jesus going to make them straight and lift themselves up. இயேசு சொன்னார், நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். Lift up your head and look. நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். And you see straight and lift up your head. மனுஷகுமாரன் வருகிற நாள் சமீபமாகிவிட்டது. Even the coming of the Lord, the Son of God has come very soon. இந்த நாட்கள்
நாம் குனிந்து பூமியை பார்க்க வேண்டிய நாட்கள் அல்ல, நிமிர்ந்து வானத்தை பார்க்க வேண்டிய நாட்கள். And these days are not that you had to bend down and look down the earth, but you had to look up. இப்படி பூமியிலே பயங்கரமான காரியங்கள் நடக்க போகின்றன. நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இப்படி குனிந்து பார்த்து ஜீவிக்க கூடாது, பூமியை பார்த்து ஜீவிக்க கூடாது. கர்த்தர் நம்முடைய கூனை மாற்றுகிறார், நம்ம கை வைக்கிறார், நம்மை நிமிர்ந்து பார்க்க செய்கிறார். When we look into that, there are sisters and believers, even there terrible things are going on on this earth. But one thing, what you had to do, not looking down, but you had to lift up your head. பூமியை பார்க்கிற ஒரு மனிதன் ஜெபிக்கவே மாட்டான். And whosoever looked down the earth, they won't pray at all. நிமிர்ந்து பார்க்கிற மனிதன் தான் ஜெபிப்பான். And whosoever lift up himself will always pray. இந்த நாட்களில் அதிகமாக நமக்கு கர்த்தர் ஒரு ஜெப ஆவியை தரப்போகிறார். Even in this day, God going to give spirit of prayer. ஜெபிக்கிறவர்கள் பூமியை பார்க்கிறவர்கள் அல்ல, ஜெபிக்கிறவர்கள் நிமிர்ந்து பார்க்கிறவர்கள். The people who are with the spirit of prayer, they never look down the earth, but they lift themselves up and see above. 2010 வருடத்திலே அதிகமான ஒரு ஜெப ஆவியை விரும்புகிறவர்கள், உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். கர்த்தர் இப்பொழுதே உங்கள் மேல் ஒரு அபிஷேகத்தை, ஆவியை ஊற்றுகிறார். ஒரு ஜெப. உலகத்திலே பயங்கரமான காரியங்கள் சம்பவிக்க போகின்றன. Even many terrible things going to happen upon the earth. How many of you desire in the 2010 you need a spirit of prayer? சமாதானம் சமாதானம் என்று சொல்லும்போதே சமாதானம் இல்லாமல் போக போகிறது. Even when they say peace, peace, even the peace will be missing. உலகத்தில் சமாதானம் இருக்காது. And there will be no peace in the world. காலேஜஸ்ல சமாதானம் இருக்காது. Even in colleges, there won't be no peace. இன்ஸ்டிடியூஷன்ல சமாதானம் இருக்காது. Even in the institution, there won't be no peace. உலகம் ஒரு பெரிய குழப்பமான நிலைக்கு போய் கொண்டிருக்கிறது. Even the world is moving even to the great trouble. நான் இந்த நாட்கள்ல நம்முடைய பாரத பிரதமருக்காக ஜெபம் பண்ணுகிறேன். Even in these days, I pray for the national, our nation, our prime minister. என்றால் வேதம் சொல்கிறது ராஜாக்களுக்காக ஜெபியுங்கள் என்று. இந்த சமயத்துல எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு டென்ஷன் இருக்கும் தெரியுமா? ராஜாக்களுக்கு வேதம் சொல்லுகிறது ராஜாக்களுக்காக ஜெபியுங்கள் என்று. கண்டிப்பாக நம்முடைய பிரதம மந்திரிக்காக ஜெபிக்க வேண்டும். தேசத்துல எப்படி ஒரு சமாதான ஆளுகை செய்ய வேண்டும் என்று அவருக்கு ஒரு நல்ல ஒரு லீடிங் ஆண்டவர் கொடுக்கத்தான் வேண்டும். ராஜாக்களுக்காக ஜெபியுங்கள். And you have to pray for the kings. Even the prime minister will be in trouble. How to lead the country in a peaceful state, and we have to pray for the king. ana naan oru koonanaga irundha jebikka mudiyadhu. But if I am a person who is bent down like a humpback, but I will not able to pray. Eppodume bhoomiye paarthu konde irpen. Now ways I will be looking down the earth. Ennudaiya koonai kathar nimirthugirar. But the Lord God is able to straighten my hump. Neengal nimirndu paarungal, idu kadaisi kaalam. And lift up, and these are the last days. இந்தியாவுக்காக ஜெபியுங்கள். And you have to pray for India. பல நாடுகளிலே பயங்கரமான சம்பவங்கள், அந்த நாடுகளுக்காக ஜெபியுங்கள். And there are many things happening in many countries, and you have to pray for those countries. கர்த்தர் ஒரு ஜெப ஆவியை சபையில் அநேகருக்கு ஊற்றிவிட்டார். And the Lord already had poured out the spirit of prayer. அதிகமாக ஜெபியுங்கள். And you have to pray much. நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். And lift up your head. இயேசு கையை வைத்தபோது மூன்று காரியங்கள் சம்பவித்தது. While Jesus laid up his hand, three things happened. பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். Children being blessed. நிச்சயமாக உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், கவலைப்படாதே. Certainly your children will be blessed. Don't worry about it. ஒருவேளை ஆவிக்குரியபடி அவங்க மரித்து போனாலும் நீ கவலைப்படாதே. கை வைத்தால் போதும், இயேசு கை வைத்தால் போதும், மரித்த பிள்ளை கூட எழும்போம். Even spiritually your children may be dead, but if Jesus laid up his hand, the dead child will be revived. நாம் எல்லாரும் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்தி ஜெபிக்க கூடிய ஒரு பெரிய ஜெப ஆவியை நமக்கு ஆண்டவர் தருகிறார். Even the Lord God help us to lift up and straightly and give us the spirit of prayer. நான் சீக்கிரம் முடிச்சிடுவேன், சுருக்கமா முடித்து விடுவேன். I will finish it very briefly. இரண்டாவது இயேசு என்ன சொன்னார் பிள்ளைகள் சொல்லுங்க. இயேசு கையை நீட்டினார். வெரி குட். Secondly, Jesus stretched forth his hand. எனக்கு நீங்க யாரும் தூங்காம இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். But I'm very happy as you are very vigilant and watchful. இயேசு இரண்டாவது கையை என்ன செய்தார்? What Jesus did with his hand? கையை நீட்டினார். And he stretched forth his hand. நீட்டின போது ரெண்டு காரியங்கள் நடந்தது. When he stretched forth his hand, two things happened. மத்தேயு 12 அதிகாரம் 49 வசனத்தின்படி. And Matthew 12:49 words, நம்ம எல்லாரும் அவருடைய சொந்தமாயிட்டோம். And we all become his own. அவர் என்ன செய்றார் தெரியுமா? What he is doing here now? அவருடைய கையை நீட்டி நம்ம
நாம் நம்ம சொந்தம் பாராட்டுகிறார். அவர் நம்ம பார்த்து சொல்றார், நீ என்னுடைய சகோதரன், நீ என்னுடைய சகோதரி, நீ என்னுடைய தாய் அப்படின்னு சொல்றார். And he stretched for his hand and he say, and you are my mother, you are my brother, you are my sister. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கை உனக்கு நேராக நீட்டப்பட்டு, இந்த புதிய வருடத்திலே அந்த கை உனக்கு நேராக நீட்டப்பட்டு சொல்லுகிறது, நீ என்னுடைய சகோதரன், நீ என்னுடைய சகோதரி, நீ என்னுடைய தாய் என்ற அந்த கை நீட்டப்பட்டு உன்னை சொந்தம் பாராட்டுகிறது. நீங்கள் வாசித்து பாருங்கள் இந்த வசனத்தை. Even this 2010, that hand being stretched forth and it says, you are my mother and you are my sister and brother. தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே. கையை நீட்டுறார், என் சகோதரர்களும் என் சகோதரிகளும் என் தாயும் இவர்களே. Behold my mother and my brethren. அந்த இயேசுவின் நீட்டப்பட்ட கரம் உனக்கு நேராய் நீட்டப்பட்டு, நீ அவருக்கு தாய், நீ அவருக்கு சகோதரி, நீ அவருக்கு சகோதரன் என்று உனக்கு உன்னை ஒரு சொந்தத்திற்குள் கொண்டு வருகிறார். Even that hand stretch forth and say, you are my mother, you are my brother and sister, it bring as his own. யார் அந்த சகோதரனும் சகோதரியும்? And who that happened to be that brother and sister? தேவனுடைய சித்தம் செய்கிற நாம், the people who ever do the will of God. அப்ப தேவனுடைய சித்தம் செய்கிற ஒரு ஆளை ஆளுக்கு நேராக இயேசு கை நீட்டுகிறார். என்னுடைய தகப்பன் யார் தெரியுமா? இவன் தான் என்னுடைய சகோதரன். என்னுடைய சகோதரன் யார் தெரியுமா? நேராக கை நீட்ட மாட்டார். And Jesus is stretching forth because he are doing his will. This is my brother, this is my mother, and this is my sister. If he don't do the will of God, he will never stretch for his hand. அவருக்கு பாஷை வித்தியாசம் இல்லை, ஜாதி வித்தியாசம் இல்லை, ஜாதி பார்க்கிறது இல்லை. அவர் அவர் தேசாபிமானம் பாஷாபிமானம் அவருக்கு கிடையாது. யார் தேவ சித்தம் செய்கிறதோ அவருக்கு அவர்களுக்கு நேராக கையை நீட்டி, இவர்கள் தான் என்னுடைய சகோதரி என்று சொல்கிறார், இவர்கள் தான் என்னுடைய சகோதரன் என்று சொல்கிறார். பாருங்கள், இயேசு கையை நீட்டும் போது நாம் எல்லாரும் அவருடைய சொந்தக்காரங்கள் ஆயிடுறோம். And Jesus is having no difference of language. There is no difference of color and community. But when you do the will of God, he would stretch forth his hand and he would say, you are my brother, you are my sister and mother. இந்த புதிய வருடத்திலே தேவ சித்தம் மட்டும் நாம் செய்வோம். In this new year, let's do the will of God alone. அப்ப நாம் அவருடைய சகோதரன் சகோதரியாய் மாறிவிடலாம். Now we all automatically will become his brothers and sisters. நமக்கு இயேசு நெருங்கின சொந்தம். And Jesus Christ is much closely related. இந்த வருடத்திலே உன்னுடைய உன்னோடு கூட இயேசுனுடைய சொந்தம் அதிகமாக இந்த நாட்களில் வெளிப்படுத்தப்படும். Even in this days, the ownership of the Lord Jesus Christ will be much revealed. அன்னியர்கள் எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். பரவாயில்ல, அவங்க கொஞ்சம் அப்படியே நான் சரியா சொன்னது உங்களுக்கு புரியல. நான் சரியா சொல்லியிருந்தா அவங்க அல்லேலூயா சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்ப நான் கேட்கிறேன், இப்ப பாருங்க, இப்ப நான் பேசுனதுல தான் தப்பு. இப்ப நான் சொல்கிறேன், அன்னியர்கள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். பாத்தீங்களா? நீங்கள் live like strangers in our church. கூட்டத்துக்கு வரும்போது ஏதோ ஒரு அந்நியர் போல நீங்க வரக்கூடாது. நீங்க இயேசுவுக்கு சொந்தம். And you must never come like a stranger. You all belong to the Lord Jesus Christ. இந்த புதிய வருடத்திலே நீ இயேசுவுக்கு சொந்தம் என்பதை இன்னும் நல்ல விதத்தில் வெளிப்படுத்த வேண்டும். And in this new year, you belong to the Lord Jesus Christ, and you have to clearly, vividly, you have to reveal it. அடுத்து சுருக்கமாக போவோம், சீக்கிரம் போணுமே. அடுத்தது, இயேசு தன்னுடைய கையை நீட்டின போது இன்னொரு காரியம் நடந்தது. When Jesus Christ stretched forth his hand, something happened. இப்போ உங்களுக்கு தெரியும், நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு தன்னுடைய கையை நீட்டி என்ன செய்தார்? Jesus stretched forth his hand, what he did? பேதுரு தண்ணிக்குள் அமிழ்ந்து போகும்போது என்ன செய்தார்? தூக்கி எடுத்தார். While Peter was drowning inside that water, he lifted him up. மத்தேயு 14 அதிகாரம் 31 வசனம். And Matthew 14 verse 31.
உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியை அவர் தூக்கி எடுத்தார். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு, தன் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை, நான் இன்று அவரே, ஓ க்ளோரி டு காட், ஹி ஹஸ் லிஃப்டட் மீ அப், ஹி ஹஸ் லிஃப்டட் மீ அப், ஐ நோ He is out his hand and he lifted me up, and that's why I love him so much. I love him more and more, I love him more and more. And when I stand upon the other shore, I praise him more and more. Hallelujah! Yesu thanude kaiyai neettina bodhu அமிழ்ந்து போனதான சீஷன் தண்ணீருக்குள் இருந்து தூக்கி எடுக்கப்பட்டான். When Jesus Christ stretched forth his hand, even the drowning Peter, he was able to be lifted up. துக்கத்தில் நீ அமிழ்ந்து போகிற வேளையிலே இந்த கை உனக்காக நீட்டப்படும், அப்பொழுது நீ தூக்கி எடுக்கப்படுவாய். Even when you drown with a sorrowfulness, this hand would be stretched forth and it will be lifted up. நான்கு பக்கங்களிலும் சில கஷ்டங்களும் சோதனைகளும் வந்து உன்னை நெருக்கி நீ அமிழ்ந்து போகிறது போல இருந்தாலும், அதே நேரத்தில் இந்த கை உனக்காக நீட்டப்படும், உன்னை இது தூக்கி எடுக்கும். Even you may be troubled on four sides, in that time when you are drowning, this hand will be stretched forward and it will be able to rescue you. என்ன செய்வதென்று தெரியாமல் திகைக்கிற ஒரு சில வேளைகள் உண்டு, அப்படி அமிழ்ந்து போகிறது போல இருக்கும். பயப்படாதே, உன்னை இந்த கை, இயேசுவின் கை நீட்டப்படும், அப்பொழுது நீ தூக்கி எடுக்கப்படுவாய். And you may be perplexed and may be going down, this hand will be stretched forward and it will save you. இயேசு தன் கையை நீட்டினார். And Jesus Christ stretch forth his hand. அப்பொழுது நாம் எல்லாரும் அவருக்கு சொந்தக்காரர்களாய் மாறிவிட்டோம். Automatically we all became his own. இயேசு தன் கையை நீட்டினார். And Jesus stretch forth his hand. அப்பொழுது அமிழ்ந்து போகிற நாம் தூக்கி எடுக்கப்பட்டோம். As we are drowning, we have been all be lifted up. ஏதாவது காரியங்கள் நீங்கள் அமிழ்ந்து போகிற ஒரு சந்தர்ப்பம் வந்தால், even if you have a circumstances when you go down, என்ன கவனிங்க, தயவு செய்து என்ன கவனிங்க, நீங்கள் அமிழ்ந்து போகிற சந்தர்ப்பம் வந்தால், if you have an occasion when you are drowning, oh andavare endru pedro pole neengal koopida vendum, and you had a call like a Peter, oh Lord, udane andha kai neetapadum, and immediately that hand would be stretched forth. Ippa pilligal solunga, ippa neenga sonna da naan prasangam pannuven. If the children tell, then only I will preach. Yesu thande kaigala enna seidar, thirdly what Jesus did with his hand. இயேசு தன் கைகளை காண்பித்தார். And Jesus had shown his hand. வாசிங்கள் அந்த வசனத்தை, இதோ இந்த கைகளை பாருங்கள், அந்த வசனத்தை வாசிமா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 40 வசனம். Luke the Gospel chapter 24 verse 40. தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். தன்னுடைய கைகளை காண்பித்தார். Now the Lord Jesus Christ is showing them his hand. வாசிங்க. ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் தங்கள் கைகளை காண்பித்தார். But he had shown his hand. பிள்ளைகள் பதில் சொல்லுங்க. இப்போ நீங்க சொன்னத நான் அடுத்து நான் பிரசங்கம் பண்ணுவேன், இல்லட்டா நான் அப்படியே நின்னுடுவேன். Children, you answer me, if not I will stop my sermon. இயேசு தன்னுடைய கைகளை காட்டினாரே, அங்க என்ன இருந்தது? Oh, and Jesus had shown his hand. What was found in the place? ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. இயேசு தன்னுடைய கைகளை காட்டின போது, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இயேசு தன்னுடைய கையை காட்டின உடனே அவருடைய நகத்துல எல்லாம் நெயில் பாலிஷ். When Jesus shown his hand, even an all nail, there was a nail polish. இப்போ உங்களுடைய கையை நீங்க காட்டுங்கன்னு சொன்னா உங்க எத்தனை பேருடைய நகத்துல நெயில் பாலிஷ் இருக்குமோ தெரியாது. Even if anybody asks you to show your hand, how many hand with the nails having the nail polish? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கரங்களை அவர் காண்பித்த போது அவருடைய கையிலே காணப்பட்டது அவருடைய காயங்கள், அணிவாய்ந்த காயங்கள்,
என்னுடைய காயங்களை பாருங்கள் என்று தன்னுடைய கைகளை காண்பித்தார். When Jesus Christ shown forth his hand and there was a scars and wound of the nail and see my wounds. ஏன் அவர் காண்பித்தார்? Why he have shown his hand? தன்னுடைய சீஷர்கள் பயந்திருந்தார்கள். Even all his disciples, they were terrified. தன்னுடைய சீஷர்கள் கலங்கி போயிருந்தார்கள். Even all the disciples, they were greatly troubled. தன்னுடைய சீஷர்கள் அவிசுவாசத்தினால் நிரம்பி இருந்தார்கள். Even all the disciples, they all be filled with unbelief. மரண பயத்தினால் நிரம்பி இருந்தார்கள். And they all been filled with the fear of death. அவர்களுடைய பயத்தை நீக்கும்படியாக. Only to take away their fear. அவர்களுடைய மரண பயத்தை அவர்களை விட்டு எடுத்து போடும்படியாக. To take away the fear of death. அவர்களுடைய அவிசுவாசத்தை நீக்கும்படியாக. Only to remove their unbelief. ஆணிவா இந்த கரத்தை நீட்டி இதோ என் கைகளை பாருங்கள் என்று காண்பித்தார். With his nail pierced hand he shown, behold my hand. இந்த 2010 வருடத்திலே, even the 2010, எந்தெந்த சந்தர்ப்பத்தில் உன் இருதயத்தில் பயம் வருகிறதோ, if what all the circumstances you have fear in your heart, எந்தெந்த சந்தர்ப்பத்தில் நீ கலங்குகிறாயோ, if what all the circumstances you are troubled, எந்தெந்த சந்தர்ப்பத்தில் பிசாசு உனக்கு அதைரியத்தை கொண்டு வருகிறானோ, if what all the circumstances the devil bringing disheartening, அதே வேளையிலே இயேசுப்பா என்று நீ கூப்பிட்டால் அவருடைய ஆணிப்பா இந்த கரங்களை அவர் உனக்கு காண்பிப்பார். When the time when you call Jesus, he will show forth his nail pierced hand. Yes, தன்னுடைய ஆணிவா இந்த கரத்தை காண்பித்த உடனே சீசர்களுடைய பயம் நீங்கி போயிற்று. When Jesus Christ shown his nail pierced hand, and all the fear of the disciples all be vanished away. சீசர்களுடைய சந்தேகம் நீங்கி போயிற்று. All that doubts of the disciple vanish away. இயேசு உயிர்த்தெழும்பவே இல்லை என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்கள் ஓய் உண்மையாகவே இயேசு உயிர்த்தெழும்பி விட்டார் என்ற நம்பிக்கைக்குள் வந்தார்கள். The people who never believed the resurrection of Jesus, now truly Jesus had risen. நீ ஒரு நல்ல விசுவாசியாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையிலே சில கலக்கங்களும் பயங்களும் சில சந்தேகங்களும் எழும்ப வேண்டிய சந்தர்ப்பங்கள் வரும். Even you may be a good believer, sometime you may have a trouble, fear and all will be rising in our life. தன்னுடைய சீஷர்களிடத்திலே தன் கைகளை காண்பித்த இயேசு இந்த 2010 வருடத்திலே, மகனே மகளே இதோ என் கைகளை பார் என்று உனக்கும் அவருடைய கைகளை காண்பிப்பார். As he showed his hand to the disciple, even in the 2010, Son and daughter, you see my hand. அவருடைய காயங்களை காணும்போது உன்னுடைய பயம் கலக்கம் அவிசுவாசம் சந்தேகம் எல்லாம் ஓடி போகும். When you see that hand, all your fear and belief, trouble, everything will vanish away. ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்த அருமையான பாட்டு எனக்கு ரொம்ப ஓபனர் மீட்டிங்ல நாங்கள் போகும்போது ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே ஆணிகள் அரங்களை விரித்தே ஆவலாயே சொன்னை அழைக்கிறாரே ஆவலாயே சொன்னை அழைக்கிறாரே பார்த்திருமே நீ வாடி ஏற்றவர் பார்த்திருவைதனை சுமந்து சென்றனரே பார்த்திருமே நீ வாடி பாரசிலுவைதனை சுமந்து சென்றனரே பாவமும் சாவமும் சுமந்தாரே பயமின்றி வந்திடுவார் பாவமும் சாவமும் சுமந்தாரே உனக்காய் பயமின்றி வந்திடுவார் அணிகள் பாய கரங்களை விரித்தே ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே விசுவாசிகளுக்கு நான் சொல்லுகிற ஒரு விசுவாசத்தின் வார்த்தை வியாதியா நீ பயப்படாதிருங்கள் மரித்து விடுவேனா பயப்படாதிருங்கள் மரண பயத்தை கர்த்தர் உங்களை விட்டு அகற்றுகிறார் Even I want to tell the believer, you may have fear of death, but you're not going to die. Even you may have sickness, you're not going to have you're going to be healed. சீஷர்களுக்கு தன்னுடைய கைகளை காண்பித்த இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு. And the Lord Jesus who had shown his hand, he is a resurrected Jesus. அவர் சொல்லுகிறார் உனக்கு மரண பயம் வேண்டாம் நீ மரிப்பதில்லை.
and the Lord says, you need not have a fear of death, you will never die. இனி மரணத்தை குறித்து நீ பயப்படாதே. You need not be worried about the day. இயேசு தன்னுடைய காயங்களை காண்பித்தார், சீஷர்கள் தைரியம் அடைந்தார்கள். And Jesus Christ has shown his wound and scars and all being encouraged. அடுத்து நாலாவது, நீங்க சொன்னதா நான் பிரசங்கம் பண்ணுவேன். If you say the fourth only, then I will continue my sermon. அடுத்து நான்காவதாக, இயேசு கைகளை உயர்த்தினார். And fourthly, the Lord Jesus Christ lifted up his hand. இயேசு தன்னுடைய கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்த சந்தர்ப்பம் கடைசி வேளை. அவர் இந்த பூமியை விட்டு பரலோகத்துக்கு எழுந்தருளி போகும் முன்னதாக அந்த 11 சீஷர்கள், ஒருவன் அந்த யூதாஸ் அவன் போய்விட்டான், அவனுக்கு இந்த ஆசீர்வாதமே இல்லை, அவன் இயேசு விட்டு போய்விட்டான். அந்த 11 பேர் அவர்களுக்கு முன்பாக இயேசு அவர்களை கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். Even before ascending into heaven, all the 11 disciples, one Judas Iscariot left, and he lifted up his hand and blessed all those 11 disciples. அப்படியே பரலோகத்துக்கு ஏறி போனான். And like it, he was ascending upon a, to towards heaven. சீஷர்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. And even all the disciples, they were gazing there. இயேசு பரலோகத்துக்கு ஏறி போகும்போது அவருடைய இவர்களை சீஷர்களை ஆசீர்வதித்த அதே இதில தான் அப்படியே மேலே போனார். In what a way the preacher, he was blessing the disciple with the stretch forth, lifted up his hand, in same way he was ascending into the heaven. நான் ஒரு நற்செய்தி சொல்கிறேன், அன்றைக்கு உயர்த்தப்பட்ட கரங்கள் இந்த 2010 வருடத்திலும் உயர்த்தப்பட்டதாகவே இருக்கிறது. Hallelujah. I want to say a good news, that lifted up hand even in 2010, it is also a lifted hand for you. அன்றைக்கு உயர்த்தப்பட்ட இயேசுவின் கரங்கள் இந்த 2010 இந்த புது வருடத்திலே இன்றும் அது உயர்த்தப்பட்டதாகவே இருக்கிறது. Even that day, the hand which was lifted up even this 2010, the same hand now be lifted up for you. அது நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக. Only to bless us. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி அவருடைய கைகளை உயர்த்தி இருக்கிறார். And only to bless us, he had lifted up his hand. அப்படி என்றால் நம்மை சபிப்பதற்கு எந்த வல்லமையினால் முடியும்? But if so, what is the power there to curse us? சீஷர்கள் மகிழ்ச்சியோடு எருசலேமுக்கு வந்தார்கள். And the disciple with all joy, they came to Jerusalem. இன்றைக்கும் அவருடைய கரங்கள் உயர்த்தப்பட்டதாகவே இருக்கிறது. Even today, his hand is in a lifted up position. அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். And he is always blessing us. அவருடைய ஆசீர்வாதம் தான் இந்த வருடத்திலே நமக்கு முக்கியமான விஷயம். And his blessing in this year is an important thing. அவருடைய ஆசீர்வாதத்தை பெற விரும்புறவர் எல்லாரும் ஒரு நிமிஷம் நேரம் முழங்கால் இருப்போமாக. The people who desire to get his blessing, 1 minute you stand up on your knees. இயேசுவின் நீட்டப்பட்ட கரத்தை பாருங்கள். You just see the stretched forth hand of Jesus. இயேசு தொட்டதான அந்த கரத்தை பாருங்கள். See the hand which he laid upon, put upon. இயேசு காண்பித்த ஆணிவா இந்த கரத்தை பாருங்கள். See the hand which is pierced with a nail. இயேசு உயர்த்தின அவருடைய உயர்த்தப்பட்ட கரங்களை பாருங்கள். See the lifted hand which has been lifted up for you. அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். And he is only blessing us. அந்த கரத்தின் நிழல் நம்மேல் எப்போதும் விழுகிறது. And that shadow of the hand always fall upon us. ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீ பின்னடைய மாட்டாய். Even in a spiritual life, you will never backslide and go back. நீ பின் வாங்கி போக மாட்டாய். In no way you will backslide and go away. இந்த கரம் உனக்காக உயர்த்தப்பட்டிருக்கும் போது நீ எப்படி பின் வாங்கி போக முடியும்? When this hand be lifted up, in what a way you can backslide. சீஷர்கள் தைரியம் அடைந்தார்கள். And even the disciples, they were encouraged. பலன் அடைந்தார்கள். And they were strengthened. அபிஷேகம் பெற்றார்கள். And they received the Holy Spirit. அப்போஸ்தலராய் மாறினார்கள். And they returned to be apostles. முழு உலகத்துக்கும் போனார்கள். And they are able to go all over the world. சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். And they preached the gospel. இன்றைக்கு அந்த சுவிசேஷம் நம்முடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Even that gospel has been given in our hand. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். And God is blessing us. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். The Lord is blessing you. அந்த ஆசீர்வாதத்தை விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று சொல்லுங்கள். The people who believe it, say amen. பாருங்க, இந்த வசனத்தை கடைசில நான் வாசித்து முடித்த அந்த கடைசி வசனத்திலே ஆமென் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Even the last one what I write, lastly you can find amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். And the Lord bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய கரம் உயர்த்தப்பட்டதாகவே இருக்கிறது. இனி நமக்கு இந்த வருடத்தில் நீங்கள் எந்த காரியத்தை குறித்து கவலைப்படக்கூடாது. ஆண்டவருக்காக நான் ஜீவிப்பேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை என்றே சொல்லுங்கள். Even in this year, I won't worry for anything. I am a blessed children of God. Hallelujah. கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமாக.